தமிழ் படித்தல் பயிற்சி பாடம் எட்டு. ஓகேண்ணா, எட்டாவது பாடத்துக்கு போகலாங்களா? நம்ம போகலாங்க. ஓகேண்ணா, இது வந்து மூணாம் கிளாஸ்ல இருக்கிற ஒரு புக்கு. முதல்ல ஒரு கதையை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் இந்த கதையிலிருந்தே சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். சரி, ஓகேண்ணா, கதையை படிக்கலாங்களா? படிக்கலையா? கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கதையை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க. ஓகே. தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி. மூலிகை கொண்டு வர நினைத்தது. மூலிகை கொண்டு வர நினைத்தது. அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது குட்டி தவளை. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேர்ந்திடும் என்று நினைத்தது குட்டி தவளை. தன் அறிவை பயன்படுத்தி சென்றதனால். ஒரு நிமிஷம், தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. மலையில் ஏற தொடங்கியதும் அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது. அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது. முன்னே செல்லும் பருந்தாறு. சொல்லுங்கண்ணா, படிங்கண்ணா. இத முன்னே செல்லும் பருந்தாறு. முன்னே செல்லும் பருந்தாரே. பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார். பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார். சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. கூறிக்கொண்டே சென்றது. ஓகேண்ணா. பாம்புகள் குட்டி தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. பாம்புகள் குட்டி தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டி தவளை தன் கூர் சிந்தனை திறனால். குட்டி தவளை தன் கூர் சிந்தனை திறனால். காலம் கடத்தாமல் விரைந்து சென்று. காலம் கடத்தாமல் விரைந்து சென்று. மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. ஓகேண்ணா, இந்த கதையை நீங்க ஒரு தடவை படிங்கண்ணா. கதையை படித்து வினாக்களுக்கு விடையளியுங்கள். விடை அளிக்க. விடை அளிக்க. ஓகேண்ணா. தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. ஓகே. அதன் குட்டி தவளை தன் தாய் காப்பாற்ற நினைத்தது. ஓகே. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது. ஓகே. இந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. ஓகே. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரும் என்று நினைத்தது குட்டி தவளை. ஓகே. தன் அறிவை பயன்படுத்தி
தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. மலையில் ஏற தொடங்கியதும் அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது. முன்னே செல்லும் பருந்தாரே, பெரிய கீரியாரே, மெல்ல வருகிறேன், மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லலாம், செல்லுங்கள் ஓகே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. ஓகே. பாம்புகள் சிந்தனை, குட்டித்தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. ஓகே. குட்டித்தவளையும் தான் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. ஓகேண்ணா, கதையை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. இதுல ஒரு நாலு கேள்வி இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ண்ணா. சும்மா ட்ரை பண்ணுங்க, இது கரெக்டா சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை, உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க. ஓகே, முதல் கேள்வி பண்ணீங்க. உடல் நலம் குன்றிய நிலையில் எது இருக்கிறது? எது இருந்தது. ஓகேண்ணா, இந்த கதையில எது வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு? தாய் தவளை. ஓகேண்ணா, அவ்வளவுதான விஷயம். ரெண்டாவது படிங்க கேள்வி. குட்டி தவளை தனக்கு யாரெல்லாம் தீங்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது? இதுக்கு என்ன பதில்? பாம்பு. ஓகேண்ணா, மூணாவது படிங்கண்ணா, மூணாவது கேள்வி. குட்டி தவளை தன்னை காப்பாற்றி கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது? என்னென்ன பெயரை கூறினே போச்சு? அது பறந்து கீரி. ஓகே, பறந்து கீரி, கரெக்ட்ண்ணா. அப்புறம் நாலாவது படிங்கண்ணா. குறித்த நேரத்தில் ஒரு செயலை செய்து முடிப்பது அதை குறிக்கும். எதை குறிக்கும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது எதை குறிக்கும்? பணிவை குறிக்குங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பணிவுன்னு சொல்லுவோமா? இல்லைன்னா ஆப்ஷன் பார்ப்போமே. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேரு பணிவா, காலம் தவிர்க்காமையா, நேர்மையா? காலம் தவிர்க்காமை. ஓகேண்ணா, அப்போ குறிப்பிட்ட நேரத்துல செய்யறாங்க அப்படின்னா அவங்க பணிவா செய்யறாங்கன்றதும் அர்த்தம் கிடையாது, அதே மாதிரி நேர்மையா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து காலம் தவிர்க்காம ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகேண்ணா, இந்த மாதிரி கதை உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆனா ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு சும்மா கீழே அந்த ஸ்டோரி சம்மந்தமா ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன் அதுக்கான ஆன்சர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா, பார்க்கலாம். புக்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தானே இருந்துச்சுன்னா
அது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல அந்த ஸ்டோரியை படிச்சிருவோம், அது கீழே கேள்வி எப்படி இருக்குன்றது நாம அதுக்கு நீங்க இப்போதைக்கு வாயிலே பதில் சொல்லிடுங்க. அப்போ ஒரு டீச்சர் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, உங்ககிட்ட நான் க்வெஸ்சன் கேட்டுருவேன், நீங்க நோட்ல எழுதிட்டு அதை எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. சரி, அப்ப வாட்ஸ்அப்ல கூட நீங்க எங்கெல்லாம் தப்பு செஞ்சிருக்கீங்கன்றத கரெக்ஷன் பண்ணி அனுப்பினோம் அப்படின்னா, அதுவும் ஒரு அஞ்சாறு கிளாஸ் போச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் எழுதுறது எல்லாமே. சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. அடுத்த லெசனுக்கு போலாங்களா? அப்போ போலாங்க. ஓகேண்ணா.